போக்குவரத்துக்கு ஊழியருக்கான சாதனை ஊக்கத்தொகையை அறிவித்தது தமிழக அரசு. 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேலாக பணிபுரிந்தவர்களுக்கு 625 ரூபாய் வழங்கப்படும் என அறிக்கை. வெளிநாட்டில் உயிரிழந்தவர்களின் உடல் 10 நாட்களுக்குள்ளாக உறவினர்களுக்கு கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை. 58 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அயலக தமிழர் விழாவில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு குறைந்தது 8 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு மேலாகும். ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக எடுக்கின்ற முயற்சினால் அவருடைய உடலை 8 முதல் 10 நாட்களுக்குள் அவங்களுடைய குடும்பத்தினரை கொண்டு போய் நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு வழங்கப்பட உள்ளதா என உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்ட செய்தியாளர்கள், அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் என பதிலளித்த உதயநிதி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இந்த ஆண்டு 6000க்கும் அதிகமான காளைகள் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. கடந்த ஆண்டு மாடுபிடி வீரர்கள் 2000க்கும் அதிகமானோர் பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 1784 பேர் மட்டுமே பதிவு செய்துள்ளதாக அறிக்கை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் முர்மு. இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. மும்பையிலிருந்து நவி மும்பைக்கான பயண நேரம் 2 மணி நேரத்திலிருந்து 20 நிமிடங்களாக குறையும். அஜ்மீர் தர்காவில் உருஸ் நிகழ்வின் போது சமர்ப்பிக்க சால்வையை அன்பளிப்பாக வழங்கிய பிரதமர் மோடி, இஸ்லாமிய சமூக பிரதிநிதிகளை சந்தித்து நேரில் வழங்கினார். ராமர் கோயில் விழாவில் பங்கேற்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களை கண்டித்து போஸ்டர் வெளியிட்ட பாஜக, சனாதனத்துக்கு எதிரான இந்தி கூட்டணி என குறிப்பிட்டு விமர்சனம். வெள்ள பாதிப்பு தொடர்பாக தமிழக எம்பிக்கள் குழுவினரை டெல்லியில் நாளை சந்திக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழக பேரிடர் நிவாரணமாக 37,907 கோடி ரூபாய் நிதியை வழங்குமாறு எம்பிக்கள் குழு வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சிங்கப்பூர் சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் சந்திப்பு. கல்வி, கலாச்சாரம் மற்றும் தொழில் துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டதாக அரசு தகவல். மதுரையில் ஆட்டோமேட்டிக் லாக் பூட்டிக் கொண்டதால் வீட்டுக்குள் சிக்கிய 1.5 மற்றும் 3 வயதுள்ள 2 குழந்தைகள் காய்கறி வாங்க தாயார் கடைக்கு சென்றிருந்த போது மாட்டிக்கொண்ட குழந்தைகளை ஜன்னல் கம்பியை உடைத்து மீட்ட தீயணைப்புத் துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி கட்டுப்படுத்திய தீயணைப்புத் துறையினர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். குறுக்குத்துறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சூழ்ந்த வெள்ளம் கல் மண்டபங்களை மூழ்கடித்தது. தொடர் மழையால் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நீர் நிரம்பி மறுகால் பாயும் 40 கண்மாய்கள். நீர் நிரம்பி உள்ளதால் பாசனத்துக்கு உதவிகரமாக இருக்கும் என விவசாயிகள் கருத்து. திருச்செந்தூர் கோயில் ஒன்றில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு போட்டி போட்டு இளநீரை பற்களால் உரித்த பெண் பக்தர்கள், இளநீரை உடைத்து தலையில் ஊற்றிக்கொண்டு ஹனுமனைப் போல பாவனை செய்த பக்தர்கள். அமெரிக்காவின் மான்ட்கோமரி நகர மேயராக பதவியேற்ற இந்திய வம்சாவளி பெண், கவுன்சில் உறுப்பினராக இருந்து துணை மேயராக பதவி வகித்த நீனா சிங்குக்கு புதிய பொறுப்பு. ஆட்கொல்லியான நிபா வைரசுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி தொடக்கம். அமெரிக்காவின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவிப்பு. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற வேட்டையன் படப்பிடிப்பு, தம்மை காண திரண்ட ரசிகர்களை நோக்கி கும்பிட்டபடி சென்று ரஜினி. சென்னை ஆவடியில் நடந்த படப்பிடிப்பின் இடையே தம்மை காண வந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து கும்பிட்ட நடிகர் விஜய்.
உற்சாக மிகுதியில் கூக்குரலிட்டபடி பூக்களை வீசி எறிந்த ரசிகர்கள். அயலான் படத்தை வெளியிடுவதற்கான இடைக்கால தடையை நீக்கியது சென்னை உயர்நீதிமன்றம். கடன் கொடுத்தவர்களுக்கும் பட நிறுவனத்துக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதன் பேரில் நடவடிக்கை.